ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, நம்ம வந்து பார்த்தோன்னா டெல்லியிலேருந்து வந்து மதுரா வந்து ட்ரெயினில் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் சரி சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். வந்து லீவுக்காக போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த மதுரா கோயில் நிறைய தூரம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். ட்ரெயின் ஜேர்னி தான் அது. அதை பார்க்குறதுக்கே வந்து இப்போ போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வயக்காடு தான். பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே வந்து வயல்வெளிகள் தான். இந்த வயல்வெளிகளில் போடுற குடிசைகள்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே வந்து பாருங்க பச்சை பசேன்னு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜேர்னி. நான் வந்து நம்ம வந்து டெல்லியிலேருந்து வந்து பக்கத்தில் தான் இருக்கோம். சும்மா வந்து நம்ம வந்து 2 நாள் இருக்கோன்னா போய் அவங்க போய் தங்கி நல்லா வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வரலாம். ஒரு அருமையான ஒரு பிளேஸ். டெல்லி வந்து நடுவில் இருக்கிறதுனால சுற்றி வர வந்து உங்களுக்கு டூரிஸ்டாக எந்த பக்கம் போனாலும் சரி கோயிலுக்குள்ள அது ஒரு அருமையான ஒரு ஊர் டெல்லி ஊர். அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையும் வந்து மலிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். போகிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன வயக்காடு தான். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து போய் சேர்ந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதனால் ஸோ ட்ரெயினில் வந்து ஹீட்டு வேறு ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குங்கிறனால ஏசியில் கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் வந்து போயிட்டோம். மதுரா வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் வந்து மதுரா வந்தாச்சு இருக்குது. இங்கே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போயிட்டாங்கன்னா பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. கோயில் பக்கத்துலேயே வந்து ரூம்லாம் உங்களுக்கு கிடைக்குது. கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருக்குது. நிறைய ரூம் இங்கெல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. இந்த ஒரே ஒரு ரூமில் மட்டும்தான் டாய்லெட் ஏசி எல்லாமே இருக்குது. 1000 ரூபா தான். சாப்பாடு 100 ரூபாய்க்கு எல்லாமே கிடைக்குது. நல்ல வசதியாக இருக்குது. நல்லா சும்மா வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.